தலைவர் படத்துக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்குமா? தலைவர் படத்துக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் இந்த படத்துக்கு நெக்ஸ்ட் லெவல் எதிர்பார்ப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்களாம் சூப்பர் ஸ்டார் ரசிகர், சின்ன வயசுலேருந்து சூப்பர் ஸ்டார் படம் பார்த்து வளர்ந்த ஆள், பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குறோம். ப்ரோ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ, ரஜினி படம்னால கண்டிப்பாக எனக்கு எதிர்பார்ப்பு இல்லாமல் எப்படி ப்ரோ இருக்கும்? யூஸ்வலாக லாஸ்ட் டைம் மாதிரி இந்த வாட்டி ஒரு பிளாஸ்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண தான் ப்ரோ செய்கிறாங்க. அது டெஃபினட்டாக இருக்க தான் ப்ரோ செய்யும், அது இல்லாமலாம் இருக்காது ப்ரோ. ஏன்னா ரஜினியோட யூஸ்வலாக எல்லா மூவிஸ்க்குமே ஒரு ஹைப் இருக்குது தானே ப்ரோ செய்யுது, அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு டெஃபினட்டாக ஒரு ஹைப் இருக்கும் ப்ரோ. அது எக்ஸ்பெக்டேஷன் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டார்ஸ் இருக்காங்க, நிறையா காலிவுட்டு, ஹாலிவுட்டு, மாலிவுட்டு, டாலிவுட் அது மாதிரி நிறைய இதுலேருந்து இறக்கியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து நம்ம தலைவர் வந்து சூப்பராக காமிச்சிருக்காரு. இப்போது கடந்த ப்ரீவியஸ் படம்லாம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து ஒரு மாதிரி லோவாக காமிச்ச மாதிரி இருந்துச்சு, பட் இந்த இதில் ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியுது அவர் எவ்வளோ மாசாக காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நெல்சன் சூப்பராக அவரோட ஸ்டைல் ஆஃப் அந்த டார்க் இதில் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி அதிலே சொல்லியிருப்பாங்க எப்படின்னா ஒரு சும்மா சைலண்டாக இருக்கிற ஆள் எப்படி மாறுறாரு பவர்ஃபுல்லாக அப்படின்றத ஒரு டைலாக்லேயே சொல்லியிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜெயிலர் படம் 10ஆம் தேதி வரதுக்கு எதிர்பார்ப்பு? 10ஆம் தேதி வருதாண்ணா? இல்லைண்ணா அவ்வளோலாம் எதிர்பார்ப்புலண்ணா. ரஜினி படம் பீஸ்டாண்ணா? அப்படின்னு நாங்க சொல்லல, அது யாரோ சொன்னது தானே, நாங்க எல்லாரோட ஒபினியன் பொறுத்து தான். ரஜினி பிடிக்கும்? எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்கும்னா. எந்த அந்த ட்ரைலர்ல என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? அந்த ட்ரைலர்லயா அந்த ஒரு சீன்ல சொல்வாங்களே இந்த டிசீஸ் வந்தவங்க வந்து பூனை மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு புலியா மாறிடுவாங்க அப்படின்னு அந்த சீன் பில்டப் பண்ணி அந்த மியூசிக் அப்படியே இறங்கினோன்னு டக்குன்னு ஃபயர் ஆகும்ல, அதான் நல்லா இருந்துச்சு. வெறியான சம்பவம் இருக்குது, பார்க்கலாம். நான் வராதுண்ணா, எனக்கு வராது, வேணாம். ஒரு ஆக்ஷன் ஹிட் மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அண்ணாத்தையிலேருந்து நிறைய அடி வாங்கி ப்ளஸ் பீஸ்ட்லேருந்து அடி வாங்கியிருப்பாங்க, நெல்சனாவும் ரஜினி ரெண்டு பேர் சேர்ந்து அடி வாங்கியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி புதுசாக பண்ணணும், ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணணும், எதாவது பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குது, பார்த்துடலாம். நெல்சன் வேறு எடுக்கிறாரு பீஸ்ட்டுடைய ட்ராப்க்கு அப்புறமா ஜெயிலரில் எப்படி பண்ண போகிறான்னு தெரில ப்ரோ. பீஸ்ட்டு அவ்வளோலாம் இல்லை ப்ரோ, பீஸ்ட்லாம் இல்லை, ஜெயிலர் தான் ப்ரோ. இந்த தடவை நெல்சன் அண்ணா ஜெயிலர் தான் ப்ரோ. நெல்சன் அண்ணா ப்ரோ டாக்டரு கோலமாவு கோகிலா அந்த மாதிரி இதில் ஒரு சொருவார் ப்ரோ. மஜாவா கத்தி டூல்ஸு, நோ ரூல்ஸ் ஒன்லி டூல்ஸ் தான் நெல்சன் அண்ணா கிட்டே. நீலாம்பரி படையப்பா காம்பினேஷனா? ஆமாம், அது நீலாம்பரி படையப்பா ரொம்ப. அதுக்கப்புறம் இது இப்போ தான் அவங்க ஒன்றா நடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நல்லா தான் இருக்கும். அது ஃபேமிலி மூவின்னு தான் நினைக்கிறேன், அதனால ஃபேமிலியோட தான் வந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஆமாம், மல்டி ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க, எப்படியும் படம் நல்லாயிருக்கும் தான் எதிர்பார்க்குறோம். அவரு நல்லா பண்ணிருப்பாரு, அதுதான். அதை விட தலைவர் அதான், அவரு ஃபுல்லா 1.5 மணி நேரம் 20 மணி நேரம்னு ஸ்கிரீன்ல சும்மாவே பார்க்கலாம் அவரு, அவ்வளோதான். சூப்பராக பசங்க இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறேன். கேளுங்க அவங்ககிட்ட, கேளுங்க ரஜினி பிடிக்குமாப்பா? பிடிக்குமே. அந்த டெய்லரில் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணிங்கன்னே வந்து ஹக்கம் டைகருக்கா ஹக்கம் அப்படின்னு சொல்லார்ல, அது பிடிச்சிருச்சு. வெயிட்டிங் ஃபார் ஜெயிலர். டாடி நாங்கள் எப்படி போய்டு? எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் நெல்சன் ஒருத்தர் இருக்காரு, அவர் பின்னாடி வீடியோ எடுத்துருக்காரு, வேணா அவரு வேணா கவர் பண்ணி. மிஸ்டர் நெல்சன், நெல்சன் நீங்கள் வந்து ஜாயின் ப்ளீஸ். படத்தை பற்றி தான் கேட்குறாங்க நெல்சன், வாங்க டக்குன்னு வாங்க நெல்சன். ப்ரோ கூஸ் பம் ப்ரோ ப்ரோ சொல்லும் போதே அப்படி அரிக்குது ப்ரோ எனக்கு. அந்த மாதிரி ப்ரோ படம் ட்ரைலர், ஐயோ தமன்னா தான் ப்ரோ, தமன்னா தான் ப்ரோ. நம்ம அந்த லவ் ஸ்டோரிஸ் பத்தி கேக்குறா, லவ் ஸ்டோரிஸ்ல சின்னதா ப்ரோ. அந்த தமன்னா வேற ப்ரோ, இந்த தமன்னா வேற ப்ரோ, வேற மாதிரி ப்ரோ. தமன்னா தான் ப்ரோ, தமன்னா தான் அந்த காவலை பிடிச்சு இருந்துச்சாங்க ப்ரோ. ப்ரோ ஸ்டெப் போடுவாங்க ப்ரோ, ஸ்டெப் பாருங்க ப்ரோ, மனசுல அப்படி நிக்குது ப்ரோ ஸ்டெப், வேற மாதிரி. ரானு காவலையா பாருங்க ப்ரோ ஸ்டெப், என்ன ஸ்டெப் ப்ரோ. தமன்னா டான்ஸ் ஆடி பாருங்க ப்ரோ நீங்க.
தலைவருக்காக வர மாட்டீங்க ப்ரோ? தலைவர் அது ஒரு பக்கம் ப்ரோ, பசங்கள்லாம் இவரெல்லாம் கேளுங்க, எல்லாமே தமிழகாவை தான் வரேன்றாங்க, டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாங்க. நான் எப்படா சொன்னேன், முக்கியமாக தமிழாவுக்காக கன்ஃபார்மாக போய் பார்த்துடணும். சாங் எப்படி இருந்துச்சு? சாங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ப்ரோ. இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, எனக்கு இவருக்கு தான் அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், ஆபீஸ்ல பாடிட்டே இருப்பாரு. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அனிருத் சூப்பரா மியூசிக் பண்ணிரு, கம்போசிங் தான் ஃபர்ஸ்ட், ஆக்சுவலி சூப்பரா கம்போஸ் பண்ணிருக்காரு. கண்டிப்பா ஜெயிலர் கண்டிப்பா ஹிட் ஆகும், நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆக்சுவலி நெல்சனுக்கே கண்டிப்பா நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு எங்க விஜய் சாரை பிடிக்கும், அப்புறம் தனுஷ் சாரு, சிவகார்த்திகேயன், அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்ப ஜென்ரேஷனு. பட் ஆனா ரஜினி சாருக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படிதான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு 30 ஏஜுக்கு மேலே 30லேருந்து ஒரு 70-80 வரைக்குமே யாருன்னா ரஜினி சார் தான் சொல்கிறாங்க. ஸோ அது இன்னும் ஒரு 5-6 இயர்ஸ் ரஜினி சார் கண்டிப்பாக இருப்பார் ஃபீல்டில். எப்போவுமே ரஜினி சாருக்கு எப்போவுமே எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷமாகவே ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார். நாங்கள் சின்ன வயசுலேருந்து சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறது அவர் தான். எப்போவுமே அவர் அவரோட வேலையை கரெக்டாக செய்கிறாரு, படத்தை சூஸ் பண்ணுறதும் சரி, அவரோட ஆக்டிங்கும் சரி, எப்போவுமே அது திகட்டாது. திகட்டாமல் கொடுக்குற வரையே ஒரு விஷயத்தை வந்து திகட்டாமல் செஞ்சோம்னா என்றைக்குமே அதுக்கு வந்து டிமாண்ட் இருக்குது உலகத்தில். அதுக்கு ரஜினி சார் தான் முன்னுதாரணம் எடுத்துக்காட்டு. அதுக்கு ஏஜ் ஒரு மேட்ரு கிடையாது, செய்கிற வேலையை தரமாக சிறப்பாக செஞ்சால் எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், நெல்சன் வந்து அவர் எடுத்திருக்கிற மூணு படத்துலேயுமே வந்து ஹீரோ வந்து ரொம்ப சைலண்ட்டாக வச்சுருக்காரு. ஆனால் ரொம்ப வைலன்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு எதிர்பார்க்காத இடத்துல ஒரு டக்குன்னு ஒரு பஞ்சு, ஒரு ஃபைட்டு, நல்லா அவருடைய ஸ்க்ரீன் பிளேவே சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து தலைவர் சைலண்டாக தான் இருப்பார், அது மட்டும் தெரியுது. ஆனால் திடீர் திடீர்னு வைலண்ட் ஆயிடுவார், அந்த வைலன்ஸ்க்காக தான் பார்த்துட்ருக்கேன். நெல்சன் நீங்கள் தான் நெல்சன் சொல்லணும், உங்களோட படம் தான் நெல்சன். இதோ பின்னாடி நெல்சன் இருக்கார், டக்குனு அவரை கேளுங்க. இந்த வருஷம் தெரிக்க விடுறோம் அனிருத் அண்ணாவோட, ரஜினி தமன்னா மேடமோட சேர்ந்து நெல்சன் அண்ணா ஒரு கிக்கு கொடுக்க போகிறாரு, எல்லாம் செதுடுறோம், நம்ம தியேட்டரில் செதுடுறோம். அவள் தான் ப்ரோ ஒன் மேன் ஷோ ரஜினிகாந்த், அவ்வளோதான். நிச்சயமா எப்பவுமே மாசு இருக்கு ரஜினி சார்னாலே. மற்றவங்களாமே அவருடைய வழித்தடங்களை பின்பற்றி வந்தவங்க தான், அவர் தான் முன்னோடி. இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செய்கிறாரு, இன்னைக்கு வரைக்கும் அதே ஸ்பீடு, அதே ஸ்டைலு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே திகட்டாமல் இருக்கு. ஆடியன்ஸுக்கு வந்து திகட்டாமல் ஒரு விஷயத்த கொடுக்க கொடுக்க அவங்க ரசிப்பாங்க. அவங்க என்ன 2.5 மணி நேரம் வந்து எங்களை என்டர்டெயின் பண்ணும், அதுக்காக தான் ஒவ்வொரு ஆடியன்ஸும் பைசா கொடுத்து உள்ளே வரான். அந்த அந்த விஷயத்தை அவங்க கரெக்டாக பண்ணாங்கன்னா தானாகவே எல்லாமே நடக்கும், எதுவுமே தேவை கிடையாது. ஆ கண்டிப்பாக இந்த படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் அண்ணாத்தை பார்த்தீங்கனாலே ஓப்பனிங் சூப்பராக இருந்துச்சு, பட் அது ரிவ்யூ பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து இல்லை இந்த படம் சரியில்லை அப்படின்னாங்க. பட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் ஹைப்பு ப்ரோ. ட்ரெயிலர் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு, குறை சொல்கிற அளவுக்குலாம் எதுவுமே கிடையாது ப்ரோ. அவர் இந்த ஏஜ்லேயும் அவரோட பெஸ்ட்டாக அவர் கொடுக்குறாரு. ஸோ நம்ம பார்ப்போம், ஆஸ் ஆடியன்ஸாக நம்ம போய் பார்த்துட்டு லைக் நம்ம லைக் பண்ணிட்டு வரதான் ப்ரோ இது இருக்குது. ஆனால் இப்போ ஜென்ரேஷன் ரஜினி படத்தை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு கிடையாது ப்ரோ. ரஜினிக்கு வந்து ஒரு பெரிய ஹியூஜ் ஃபேன் பேஸே இருக்குது ப்ரோ, வேர்ல்டு வைட் இருக்கும் போது லைக் சின்ன பசங்களேருந்து இருக்க தான் ப்ரோ செய்யும். அதுக்கு குறிப்பாக நாங்கள் வந்து ரஜினி சார்னால் அவருக்குள்ள ஸ்டார் வேல்யூ எப்போவுமே அப்படியே தான் இருக்குது, வேர்ல்டு வைடு, நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி இந்தியா, வேர்ல்டு வைடு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் ஜப்பானில் போய் கேட்கலாம், யூஎஸில் போய் கேட்கலாம், ரஷ்யாவில் போய் கேட்கலாம், எந்த கண்ட்ரியில் போய் கேட்டாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படின்னாலே அவருக்கு தெரியும். ஸோ அதுவும் நல்ல பெரிய எக்ஸ்பெக்டேஷன், வேர்ல்டு வைடே நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணும். ரஜினி சார் டீமுக்கு வாழ்த்துக்கள், நெல்சன் சாருக்கு வாழ்த்துக்கள், அந்த டீம் டோட்டலாக எல்லாத்துக்கும் நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். நெல்சன் நெல்சன் நீங்கள் வாங்க, டக்குன்னு வாங்க நெல்சன், நெல்சன் நீங்கள் வாங்க, ஜெயிலர் ப்ரோ வாங்க, வாங்க அப்படியே சொல்லு, சொல்லுங்க நீங்க வாங்க, இவர் தான் நெல்சன், வாருங்க பரவாயில்ல வாங்க, அவர் கோச்சப் போகிறார். நெல்சன்